எம்பெருமானே அனைவரும் ரட்சிப்பாயாக. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, என்னைக்கு நம்மளுக்கு இந்த பல்பு வந்ததோ அன்னைக்கிலிருந்து நம்மளுக்கு நோய் வந்தது. என்னடா அது இந்த பல்புக்கும் நோய்க்குன்னு பார்க்குறீங்களா? அப்போ அந்த காலத்தில் வந்து கிராமத்துக்களை பார்த்தோமா, மூன்று வகை வீடு இருக்கும். அதாவது ஒரு கிராமத்தில் பார்த்தா ஒரு 300 வீடு இருக்குனாக்கா, மாடி வீடுன்னு பார்த்தா ஒரு 3 வீடு தான் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தா ஓட்டு வீடு இருக்கும், நாட்டு ஓடு வீடு. அது பார்த்தோமா ஒரு 20லேருந்து ஒரு 75 வீடுகள் இருக்கும். பில்லு வீடு மஞ்சள் வீடுன்னு வாங்க, அதுலேருந்து பார்த்தோமா ஒரு 100லேருந்து 150 வீடு இருக்கும். அடுத்து தென்னை ஓலையில் வீடு கட்டியிருப்பாங்க, பனை ஓலையில் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த காலத்தில் மாட்டுகளுக்கு ஆட்டுகளுக்கெல்லாம் அந்தமாரி இதில் தான் கட்டினா. அவங்கெல்லாம் வீடு கட்டும்போது என்னன்னாக்கா, நம்ம உள்ள நோய் இருப்பாருங்க, பெரிய கதவு இருக்கும். அந்த கதவு பக்கத்தில் வந்து ரெண்டு மாடம் இருக்கும். அதில் வந்து பார்த்தோமா இந்த அகல் விளக்கு ஏற்றி வைப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா, இப்போ கட்டுற வீட்டில் அதுமாரி வைக்கிறாங்க. வச்சுட்டு ஒரு சீட்டை போட்டுடுறாங்க, அம்மன் கும்பிட்ற மாதிரி ஒரு தீப எறிகிற மாதிரி ஒரு லைட்டை வச்சுருவாங்க. இந்த லைட்டுக்கு அகல் விளக்கும் என்ன காரணம் இல்லைங்களா, லைட்டு வர்றதுனால நம்மளுக்கு நோய் பெற்று போச்சு. ஏன்னா அதோடைய கதிர்வீச்சுகள்லாம் வந்து ஓவர், அதனால் நம்மளுக்கு நோய் ஜாஸ்தி வரும். இன்றைக்கும் பார்த்தோமா சில வீட்டுகளில் பார்த்தோமா, வீட்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா அகல் விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னாக்கா அகல் விளக்கு ஏற்றும்போது அந்த வீட்டில் இருக்கிற சில தீய சக்திகள்லாம் வெளியேறும். அடுத்து அதனுடைய அகலுடைய கதிர்வீச்சு அந்த வீட்டுக்கு நல்லதை கொடுக்கும். அதுதாங்க சொல்ல வந்தேன், இந்த பல்புக்கு வரவே நோய் வந்தது ஜாஸ்தின்ட்டு. அதுவே இந்த அகல் விளக்கு இருக்கும்போது நோய் இல்லை. அந்த காலத்து மக்கள்லாம் பார்த்தோமா வயல் காட்டு வேலை செய்வாங்க, நல்லா சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. அவங்களாம் பார்த்தோமா பொம்பளையாக இருக்கும் ஆம்பளையாக இருக்கும், ராவும் பகலும் கஷ்டப்படுவாங்க, அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ வந்து பார்த்தோம் நம்ம ஒரு வீட்டில் வந்து பார்த்தா ஒரு பிள்ளைங்க ரெண்டு பிள்ளை தான் பெற்றுக்கிறோம். அப்போ பார்த்தா டசன் கணக்கு இருக்கும், வேலை செஞ்சுருப்பாங்க. பதினேழு பார்த்தா என்னடி அவ்வளோ காலம் என்ன கட்டால் குழந்தை பெற்றுட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அதாவது நீ ஃபுல்லாக வேலை செஞ்சுருப்பாங்க, நாளைக்கு காலையில் பார்த்தா குழந்தை பிறந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் நோய் கிடையாது, காரணம் இந்த அகல் விளக்கு தான். இந்த அகல் விளக்கு ஏற்றினா இதில் வர கதிர் வீச்சுனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, இதில் வர கதிர் வீச்சு நம்ம உடம்புக்கு கேடு. அந்த காலத்தில் வந்து என்னன்னாக்கா இந்த அகல் விளக்கும் இந்த காமாட்சி விளக்கு தான் ஏற்றுவாங்க. இது ரெண்டுமே பார்த்தோமா இதில் வர கதிர் வீச்சு அவ்வளோ நல்லது. அதனால் வந்து இந்த அகல் விளக்கு பெருமளவு அவங்க வீட்டில் ஏற்றுங்க, ஏற்றுங்க. பூஜை ரூமில் காமாட்சி விளக்கு ஏற்றுங்க. ஏற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து, ஏன்னா இப்போ எல்லோரும் வீட்லேயும் வந்து இதுதான் இந்த பல்ப் தான் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் யூஸ் பண்ண தப்பு கிடையாது, யூஸ் பண்ணுங்கள். இருந்தாலும் அந்த நீங்கள் பூஜை ரூமில் வந்து சாயங்கால டைமில் நீங்கள் காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டுனா இந்த அகல் விளக்கு ஜோதியும் இந்த காமாட்சி விளக்கு ஜோதியும் கதிர் வீச்சு நம்மளுக்கு நன்மை செய்யும். இந்த 2 விளக்கு கதிர் வீச்சு பார்த்தா நம்மளுக்கு உடம்பில் இருக்கிற நம்மளுடைய உடம்பு வலியெல்லாம் தீர்த்து வைக்கும். ஏன்னா இது கதிர் வீச்சு அப்படியாப்பட்டது. அதே போல் வீட்டில் இருக்கிற சில தீய சக்திகள்லாம் வெளியேறும். அதுவே நம்ம கரண்ட்டில் பயன்படுற பல்பில் வந்து தீய சக்தி இருக்கும், நம்மளுடைய கதிர் வீச்சு ஜாஸ்தியாகும், அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கேடு. இதுதான் சொன்னேங்க ஆரம்பத்துலேயே, நான் சொல்ல பாருங்கள் அந்த பல்புக்கு இருக்க உடம்புக்கு கேடுன்னு. இந்த மாதிரி இருக்கணும்னாக்கா நம்மளுடைய பாடி கண்டிஷன் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும் இல்லை. அதனால் வந்து நீங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வந்து நீங்கள் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க. இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சுமார் ஒரு 2 மணி நேரமாவது இதை நீங்கள் ஏற்றி வைக்கணும். ஏற்றி வச்சுட்டு அந்த லைட்டில் நிறுத்துங்க, நிறுத்திட்டே இருங்க. அது பிறகு அதனுடைய தீய சக்திகளை நம்மளுக்கு வெளியே வரும். இந்த விளக்கில் இருக்கிற வர கதிர் வீச்சினால் நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அனைவரும் செய்வீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.